ஓங்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாத்தியோ நமோ நமக. யணங்காலத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இந்த நான்கு கிரகங்களுக்கும், அதாவது பாடல் மூலம் பலன். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பருதிமே மூன்றாறு ஒன்பது பத்தும் பண்பாகும் பதினொன்றில் அமரச் செல்வம். கருதியதோர் இல்லம் கைவசமேயாகும், காசினியோர் தான் புகழ தர்மம் செய்வான். உறுதியாம் பலகலையும் உணர்ந்து தேர்வான், ஓமமுடன் நதிகளிலே ஸ்நானம் செய்வான். பிரிதியாம் மனையாட்டு கர்ப்பம் உண்டாம், பீடை போம் தோஷம் போம் ஒளியும் பாரு. சூரிய பகவான் மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்றில் சுபர்பார்வையுற்றால் செல்வம் நிற்க மென்மேலாக பெருகும், வீடு மனை கிடைக்கும், தான தர்மங்கள் செய்வான், பலவிதமான வேத ஆகமங்களையும் ஓதுவான், ஓமம் வளர்ப்பான், நதிகளிலே ஸ்நானம் ஆடுவான். மனையாளுக்கு கர்ப்பம் தரிக்கும், மெய்யில் உள்ள பிணிகளும் தோஷங்களும் பீடையும் விலகும் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து சூரிய பகவான் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் பாரப்பா கதிரோனும் ஒன்றென்று பகிரின்ற நாளைந்தே எட்டாறில் கூறப்பா நின்றிலோ கொடுமை மெத்த குற்றமாம் தந்தைக்கு நேருங்கண்டம். ஆரப்பா வளர்ச்சியுடன் நேத்திரனேயாகும், அரசர் பயமோடு வெகு பகையும் உண்டாம், தேரப்பா தேசாந்திரம் போக்கும் உண்டாம், தீதெல்லாம் விளையும் என்று செப்புவாயே. சூரியன் ஜென்மத்திலும் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டில் பகைநேசம் அடைந்து சுவர் பார்வையுற்றால் இந்த ஸ்தானங்களில் நெற்கில் கொடுமையானது விளைவிக்கும், தகப்பனுக்கு கெண்ட நேரும், அலைச்சல் படுத்தும் நேரத்தில் பிணி காணும், அரசர்கள் பயம் உண்டாம், பகை நேரும், தேசாந்திரம் போக செய்விக்கும், பலவிதமான துன்பங்களை படுத்து வைக்கும் என்று கூறப்படுகிறது. சூரிய பகவான் நட்பாட்சி உச்சத்தில் நின்ற பலன். செப்பைக்கேல் கதிராட்சி உச்சம் நட்பில் சேர்ந்திடலோ மனமாகும் மங்கை சேர்வாள். மெப்புறவை மென்மேலாம் பந்து கூடும், மேன்மையுறும் வெகுபேர்கள் நியாயமாகும். ஒப்புறவை பூமி பொருள் மனையுண்டாம், ஓங்கிடும் புகழுடும் செல்வம் மேலாம். நெய்ப்புறவை நான்மறைகள் கேள்வியுண்டாம், நலமாகும் வேத ஆகமங்கள் சொல்லே. சூரிய பகவான் நச்சு ஆட்சி உச்சம் இந்த ஸ்தானங்களில் நிற்கும் மங்கை சேர்வால் மனங்கூடும், பந்துக்கள் கூடும், வெகுபேர்கள் நியாயமாகும். பூமி பொருள் மனை புகழ் செல்வம் இவைகள் உண்டாம், வேதங்கள் வேள்வியும் ஆகமும் வாசிப்பான். சூரிய பகவான் பகை நீசத்தில் நின்ற பலன். சொல்லவனே சூரியனும் பகை நேசத்தில் சூழ்ந்தும் தானிருக்கையில் சொல்ல கேளும், தொல்லையாம் பகையதும் தொடர்ந்தே காட்டும், தோஷமாம் பிதிர்க்கு மரணம் உண்டாம், உள்ளவே மெதினில் பித்தரோகம், பீடிக்கும் தேடிய நற்பொருளும் சேதம், அல்லலா மனையார்களுக்கு கற்பம் நஷ்டே, ஆகுமே பொல்லாங்கு மறிந்து பேசே. சூரிய பகவான் பகை நேசத்திலிருந்து பாவைகளால் பார்வையுற்றால் ஜாதகனுக்கு தொல்லையாகிய மன வருத்தம் நேரும், தன்னுடைய தகப்பன் பாட்டனுக்கு மரணம் நேரும், தன குடம்பில் பித்தரோகம் காட்டும், தேடிய பொருள் நஷ்டமாகும், மனையாளுக்கு கர்ப்பம் உண்டாகிய கருவானது அழிந்து போகும், பலவிடத்தில் பொல்லாங்கு நேரும் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த சூரிய பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பலன். அடுத்தபடியாக சந்திரனுடைய அமைப்பு. சந்திரன் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் ஜனன காலத்தில் நிற்க உங்கள் ஜாதகப்படி சந்திர பகவான் இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த பலன் நடக்கும். ஆமனவே சந்திரன் ஒன்று மூன்றும் ஐந்துடனே ஏழு என்பான், பதினொன்றுடான் தாமனவே நின்றிடுவே பலனை கேளும், தான் வாழ்வரசனை போல தலைத்து வாழ்வான். நாமனவே நிறைதனமும் தந்திர மந்திரமும் நானிலமெல்லாம் புகழ் கீர்த்தியோங்கும், காமனவே களத்துறமோடு புத்திரமித்திரர் காசினியில் தலைத்திற்க காணலாமே என்று சொல்லப்படுகிறது. சந்திர பகவான் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் நிற்க அரசனை போல் வாழ்வு உண்டாகும், தனலாபம் கிடைக்கும், தந்திர மந்திரங்களில் சமத்தனாக விருப்பான், யாவரும் புகழ கீர்த்திமானாவான், களத்திர புத்திர மித்திரர்களும் செழித்து வாழ்வான். ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு ஆறு நாலு இந்த ஸ்தானங்களில் நிற்க கொடுமைகள், அதாவது பாரப்பா சந்திரனும் இரண்டு ஏழு எட்டும் பனிரெண்டு பனிரெண்டோடும் மூன்று நான்கிலே தான் கூறப்பா நின்றிலே பலனை கேளும், கொடுமையாம் கொடுமையதாம் பெண்டு பிள்ளை கரீட்டமாகும், சீரப்பா மாதுருக்கு பீடை காட்டும், சேர்த்திட்ட வெகுபொருளும் சேதமாகும், காரப்பா கல்லறினால் கழகம் உண்டாம், கருமம் இல்லான் மூத்தாலை காண்பான் என்னவே. சந்திர பகவான் ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு ஆறு நாளில் இந்த ஸ்தானங்கள் நிற்க கொடுமைகள் விளையும், பெண்டு பிள்ளைகளுக்கு அரிட்டம் நேரும், தாயாருக்கு பீடை காட்டும், பொருள் சேதமாகும், கலவோம் கழகம் உண்டாம், மூதேவி வாசம் பண்ணுவாள் என்று கூறப்படுகிறது. சந்திர பகவான் நட்பாட்சி உச்சத்தில் நின்ற பலன். சந்திரன் தானெனவே சந்திரன் நட்பாட்சி உச்சம் தனியில் அமர பலனை சாற்ற கேளும், தேனெனவே ஞானமோடு புகழும் வெற்றி, நிகழாக நடக்கும் மனம் சீமந்தங்கள், நானெனவே வித்தையோடு வீடு பூமி, நலந்தரும் காளியோடு பெரியோர் நேயம், தானெனவே போனகம் புத்திரனை தப்பாதும் போகம் ஒன்று என்று சொல்லே. சந்திரன் நட்பு ஆட்சி உச்சம் இந்த ஸ்தானங்களில் நிற்க ஞானம் புகழ் வெற்றியுண்டாம், மனம் கூடும்,
வித்தை பலிதமாகும், வீடு பூமி கிடைக்கும், மாடாடு விருத்தியாகும், பெரியோர்கள் நேயம் கூடும், கைவிட்டு போன வீடு கிடைக்கும், சுகமான பொசிப்பு கிடைக்கும், புத்திர விருத்தி உண்டாகும், தாயாருக்கு சுகபோகம் உண்டாம் என்று கூறப்படுகிறது. சந்திர பகவான் பகநீசத்தில் நின்ற பலன். சொல்லவே சந்திரனும் பகநீசத்தில் சூழ்ந்ததுமே நிற்க பலன் செப்ப கேளும். தொல்லையாம் மனைவியோடு மக்களுக்கும் தோன்றுமே மாதிரும் கண்டந்தானும். அல்லலாம் தொழில் பொருளும் பூமி நஷ்டம், அடுக்குமே மாதுளம் தனக்கு தீங்கு. புள்ளவே பகையோடு பெண்ணால் நோயும், பொருந்தியே வாய்க்கும் என பேசலாமே. சந்திர பகவான் பகநீசத்தில் நிற்க மனைவி மக்களோடு தாயாருக்கு கெண்டம் உண்டாகும், தொழில் பூமி பொருள் இவைகள் நஷ்டமாகும், மாதுளனுக்கு தீங்கு நேரும், பகை விளைவிக்கும் ஸ்திரீயினால் நோய் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அப்புறம் செவ்வாய் பகவானுக்கு வருவோம். அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் 3, 5, 6, 7, 8, 11 இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பலவன். தானவே செவ்வாய் 3, 5, 6 கருதி 7, 8, 11 போனவே நின்றிலே பலனை கேளும். புகழோடோ தேசம் கைவசமேயாகும். வேணவே யாவரணம் உண்டாம், விலங்கிடும் கல்வியோடு பொருள் பூமி, தோணவே சவுக்கியம் துணைவர் நன்மை, தோகையோடு மாதர்களின் உறவுண்டாமே. செவ்வாய் 3, 5, 6, 7, 8, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்க புகழுண்டாம், தேசம் கிடைக்கும், ஆடை ஆபரணங்களுக்கு உண்டாம், கல்வியோடு பொருளும் பூமி உண்டாம், சௌக்கியமாகும், துணைவர்களுக்கு நன்மை தரும் ஸ்திரீக்கள் சேர்க்கை உண்டாகும். அங்காரகன் செவ்வாய் என்ற அங்காரகன் பகநீசத்தில் நின்ற பலன். பாரப்பா செவ்வாயின் பகநீசத்தில் பலியாகத்தானிருக்க கீர்த்தி போகும், கூறப்பா சுரபயம் தீயால் வாதை, குற்றமாம் சகோதரருக்கு பீடை காட்டும், நேரப்பா நஷ்டம் வரும், காளி பூமி நேரிலையா மனைவி இது கண்டஞ்சொல்லு, பேரப்பா குறித்த பின் பகையுமாகும், பேணிதோர் தொழிதூதும் தீதாம்பாரே. செவ்வாய் பகநீசஸ்தானத்தில் கீர்த்தி கெடும், சுரங்காணும், தீயினால் வதை நேரும், சகோதரர்களுக்கு பீடை காட்டும், கன்றுகாலி பூமி இவைகள் நஷ்டமாகும், மனையாளுக்கு கண்டம் நேரும், விவாகத்திற்கு கேட்ட பின் நிலைக்காலாம், செய்யும் தொழிலில் கெடுதி காணும் என்று கூறப்படுகிறது. இது வந்து செவ்வாய் பகவானுக்கு உண்டான பலன். அடுத்தபடியாக புத பகவானை பற்றி அருமையான ஒரு கொடுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். புத பகவான் நீங்க உங்கள் ஜாதகத்தில் எங்கிருந்தா என்ன பலன் அப்படிங்கிறது, அதாவது புதன் 1, 2, 6, 9, 10, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்க இந்த பலன். கணக்கிடமே 1, 2, 6 கருதிய 10, 11 நின்றால் இணக்கமாய் அதன் பலனை இயம்ப கேளும். இஷ்டசித்தி ஆகும் வித்தை, மந்திரங்கள் வணக்கமாம் சுகம் மற்றும் புத்திரர் சிநேகர், வளம் பெருகும், பசுபாலு விருத்தியாகும், துணக்கமாம் தர்ம தானங்கள் செய்வான், துளங்கிடும் வர்த்தகமணிய உண்டாம் என்று சொல்லே. புத பகவான் 1, 2, 6, 9, 10, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்க அதிகின் பலன் இஷ்டசித்தியாகும், வித்தை பிழைக்கும், மந்திரவாதி ஆவான், சுகமுண்டும், சுற்றுரும், புத்திரரும், சிநேகிதரும் பெறுகுவர், பசுபால் விருத்தியாகும், தானம் தர்மம் பண்ணுவான், வர்த்தக விருத்தியாகும், மணியம் செய்குவான் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து இந்த புத பகவானை பொறுத்தளவு உங்கள் ஜாதகத்தில் 3, 4, 5, 7, 9, 12 இந்த ஸ்தானங்களில் நிற்கக்கூடிய பலன். உண்டாகும் புதன் 3, 4, 5, 7 உற்றதோர் 9 ஈராறில் நிற்க மீண்டாகும் மதன் பலனை மொழிய கேளு. மிகுந்த பயம் பொருள் சேதம், உயிரும் சேதம், கொண்டதோர் மனைவியார் துன்பம் நேரும், கூறுமொழி ஈனனு உற்றார் சேதம், பண்டாகும் பயிர் சேதம், கீர்த்தி போகும், பலவிதத்தும் கெடுதி வரும், வழியாம்பாரே. புதன் 3, 4, 5, 7, 9, 12 இந்த ஸ்தானங்களில் நிற்க அதன் பலன் பயம் விளைவிக்கும், பொருள் சேதம், உயிர் சேதம் நேரும், மனைவியரால் துன்பம் நேரும், மொழி ஈனமாகும், உற்றார் சேதமாகுவார், பயிர் சேதமாகும், கீர்த்தி வெளியும், பலவிதமான கெடுதி சம்பவிக்கும். புதன் வந்து நட்பாட்சி உச்சத்தில் நின்னா என்ன பலன்? பாரப்பா புதன் நட்பாட்சி உச்சம் பண்பாக நின்றிலோ பலனை கேளு. கூறப்பா வையகன் தன்னையால் ஆழ்வார், குறைவிலா பூமியோடு சிறியுண்டாம், சீரப்பா வீடுடனே காலி சேரும், சிறப்பாக மனம் புரிவான், புத்திரர் உண்டாம், பேரப்பா மாதுளருக்கு நன்மையாகும், பெரும் கீர்த்தி ஓங்கியதோர் புலவராவார். புதன் நட்பி ஆட்சி உச்சத்தில் நிற்க அதன் பலன் புவியால் வைக்கும், அளவற்ற பூமி கிடைக்கும், சிவிகை உண்டாகும், வீடு கிடைக்கும், காலு அதாவது கன்று காலி விருத்தியாகும், மனம் கூடும், புத்திரரை பெறுவான், மாமன் வர்க்கத்துக்கு நன்மையுண்டாகும், புவியின் கண் யாவரும் புகழும்படியான புலவனாகுவான். புத பகவான் பகை நீசத்தில் நின்ற பலன். நாமனவே குந்தி பகை நீசந்தனில் நாடிய நின்றிருள பலனை கேளு. போமனவே புத்திரருக்கு ஈனம் உண்டாம், பொல்லாத கலகம் வரும், தொழிலும் போகும், தாமனவே பொன்பொருள்
மாடாடும் பூ தாங்கிய மாதுளர்க்கு கண்டம் நேரும், ஆமணவே சத்துரு பகை எடுத்து காட்டும், அவைகேடாம் புலர்வகை அனைத்தும் சொல்லே. புத பகவான் பகை நீசத்தில் நிற்க அதன் பலன் புத்திரை ஈனம் உண்டு. பொல்லாங்கான கழகத்தினால் தொழில் கெடும், பொன்பொருள் மாடாடு இவைகள் சேதமாகும், தாயுடன் பிறந்த மாமன்மார்களுக்கு கெண்டம் சம்பவிக்கும், சத்துருக்களால் பகை உண்டாகும், அற்பர்களால் விரோதம் நேரும் என்று கூறப்படுகிறது. குரு பகவானுடைய ஒரு அமைப்பு. இப்ப குரு பகவான் வந்து 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்க அதுக்கு என்ன பலன்? பாரப்பா குருவேதான் 2 5 பரிவாகும், நவத்தோடு 11 தான் சீரப்பான் என்ற பலன் செப்பக்கேலும், சிவிகோடு கரிபரி கல்யாணம் கூடும், நேரப்பா பூசணம் மறையோர் நயம் நிலையாகும், அரசரோட பேட்டி காணும், கூறப்பா சுகமெல்லாம் கொடுக்கும், மெத்த குடும்பம் அதுதான் செழிக்கும் கீர்த்தியோங்கும். குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்க அதன் பலன் சிவிகை கிடைக்கும், யானை குதிரைகள் உண்டாகும், கல்யாணம் கூடும், போசனாதிகள் அணிவகன் பிராமணர்கள் நியாயம் உண்டாம், சுகங்கள் யாவும் அனுபவிப்பான், குடும்பம் செழித்து கீர்த்தியோங்கும் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து குரு பகவான் வந்து 1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த ஸ்தானங்களில் நிற்க அதன் பலன் ஓங்கவே குருவே தானொன்று 3 ஓந்த 4, 6, 8, 10, 16 தீங்காக நின்றுள்ள பலனை கேளு, தேடிய பொருள் பூமி சேதமாகும், வாங்கவே எகத்தினிலே அலச்சலோடு வாதப்பித்த ரோகம் அது வந்து காட்டும், தேங்கவே தந்தையோடு புத்திரர்களுக்கும் தேடி வரும் மரணம் அது திகில் உண்டாகுமே. குரு பகவான் 1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த ஸ்தானங்களில் நிற்காதன் பலன் தேடிய பொருளும் பூமியும் சேதமாகும், மனையாட்களுக்கு புத்திரர்களுக்கும் அலைச்சல் படுத்தும், வாதப்பித்த ரோகம் சம்பவிக்கும், தந்தைக்கும் புத்திரர்களுக்கும் மரணம் தரும், அதனால் மனத்தில் கிளேசம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. இப்போ இந்த மாதிரி இருந்தன இந்த மாதிரி ஒரு பலன். அதே மாதிரி வந்து குரு பகவான் நட்பாட்சி உச்சத்தில் நின்ற பலன் ஆமணவே குரு நட்பாட்சி உச்சம் அமர்ந்ததுமே நின்றிலே பலனை கேளு, தாமணவே பூமி பொன் போகமோடும், தலைக்கவே புத்திரர்கள் மிகுதி உண்டாம், சோமனவே அரசாட்சி தானும் உண்டாம், சூழ்ந்திடுமே சேனையோடு அநேகர் நேயம், நாமனவே கண்ணீர் தான் யோகம் ஓங்கும், நானிலம் எல்லாம் புகழும் கீர்த்தி தானே. குரு பகவான் நட்பு ஆட்சி உச்சத்தில் இருக்க அதன் பலன் பூமி பொன் போகம் உண்டாம், புத்திர விருத்தியாகும், அரசு புரிகுவான், சேனைகள் சூழ யாவரும் சிநேகமாகுவார், கண்ணீர்னாலே யோகம் உண்டாம், நானிலம் எங்கும் புகழத்தக்க கீர்த்தி பெருகும், ராஜயோகம் சாதகமாகும். குரு பகவான் பகை நீசத்தில் நின்ற பலன் தானாகும் குரு பகை நீசந்தண்ணில் தங்கியே நின்றிருந்த பலனை கேளும், தேனாகும் தந்தையருக்கு பீடை காட்டும், தேடி வரும் களத்திர புத்திரருக்கு துன்பம், ஊனாகும் பொன்பொருளும் சேதமாகும், ஓங்கிய கணபேதங்கள் கீர்த்தி போகும், மானாகும் செல்வம் போம் அரிட்ட ரோகம், பண்ணிய வந்தனங்கும் மறிந்து பாரே. குரு பகவான் பகை நீசத்தில் நிற்க அதன் பலன் தகப்பனுக்கு பீடை காட்டும், மனையாளுக்கும் புத்திரர்களுக்கும் துன்பமானது அணுகும், பொன்பொருள் சேதமாகும், வாகன சேதமாகும், கீர்த்தியானது அழியும், செல்வம் போவதுமின்றி மரணத்துக்கு சமமான வியாதி உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அத குரு பகவான் சொல்லியாச்சு. உன்னை அடுத்தபடியாக சுக்கிர பகவான், சுக்கிர பகவானுடைய ஒரு அமைப்புக்கு இந்த ஜோதிட அமைப்பில் என்ன கொடுத்திருக்குது? சுக்கிரன் 4, 5, 7, 9, 10, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்க அதுக்கு உண்டான பலன் சுக்கிரன் 4, 5, 7 சுகமாகும், 10, 11 நல்லாய் சிக்கவே அதன் பலனை செப்ப கேளும், சின்மையுள்ள மாதர்களும் மோகியார்கள் மிக்கவே வாகனம் பொன் பூமி சேரும், மேலாகு மரடையா ஆபரணம் உண்டாம், புக்கவே வீணை வாத்தியங்களும் உண்டாம், பொருந்திடும் தனலாபம் கிடைக்கும் பாரே. சுக்கிர பகவான் 4, 5, 7, 9, 10, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்க பகைநீசமற்று இருந்தால் மாதர மோகம் உண்டாகும், வாகனம் பொன் பூமி சேரும், ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும், வீணை வாத்தியம் உண்டாகும், தனலாபம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சுக்கிர பகவான் 1, 2, 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் நிற்க அதன் பலன் பாரப்பா சுக்கிரன் 1, 2, 3, 6 பண்பிலா எட்டீராறு தண்ணில் நின்றால் வீரப்பா எதன் பலன் விளம்ப கேளும், விரயமாம் பொன்பூமி காளி மாதூர், சீரப்பா தான் போகும் வரும் நிஷ்டூரம், ஷிக்குமே விலை மாறால் துன்பம் நேரும், சோம்பலோடு நேத்திர நோயும், நிந்தையாம் துக்கமோடு வலியும் போமே. பலன் புதன் 1, 2, 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் நிற்க அதன் பலன் பொன்பூமி கன்றுகாலி மாதூர் இவைகள் சேதமாகும், நிஷ்டூரம் வரும், பெண்ணால் பகை நேரும், புண்ணால் கெண்டம் சம்பவிக்கும், சோமல் உண்டாகும், நேத்திரத்தில் நோய் காணும், துக்கம் உண்டாகும், வலியானது குறையும் என்று கூறப்படுகிறது. சுக்கிர பகவான் நட்பு ஆட்சி உச்சம் இந்த ஸ்தானங்களில் நிற்க என்ன பலன்? வலிவான சுக்கிரன் நட்பாட்சி உச்சம்
வந்ததுமே நேர்கிழவன் பலனை கேளும். பழிக்கு மாடாடு அடிமை பூமி, பண்பாகும் தண்டியும் குடை தீவட்டி, நிலைக்கவே மனையாளும் பெருவல் பிள்ளை, நீண்ட முறவு கல்யாணம் நேசர் போகும், மலைக்கவே செல்வம் ஒரு கீர்த்தி யோங்கும், மன்னவரால் மகிழ்ச்சி உண்டு மகிழ்ந்து பேசே, சுக்கரன் நட்பு ஆட்சி உச்சம் இந்த ஸ்தானங்களில் நிற்க அதன் பலன் மாடு ஆடு பூமி அடிமை இவைகள் பலிதம் உண்டாகும், குடை தீவெட்டி தண்டிகை கிடைக்கும், மனையால் பிள்ளை பெருகுவால் கல்யாணம் கூடும், நேச போகியம் பாக்கியம் உண்டாம், செல்வம் கீர்த்தியோங்கும், அரசர்களால் மகிழ்ச்சி உண்டாம் என்று கூறப்படுகிறது. சுக்கர பகவான் பகை நீசத்தில் நின்ற பலன். சுக்கர பகவான் பேசவே சுக்கரன் பகை நீசத்தில் பலியாக நின்றில் பலனை கேளு. கூசிட கண்ணூட மாதர்பீடை, குற்ற மாடாடு செல்வம் போகும், தோஷமா மென்ன முடியாத சண்டை, தொல்லையாம் தலபேதம் போக வைக்கும், நாசமா மண்மனை வழக்கு சோரம், நங்கேனும் மனையாளும் பெருகுவாளே. சுக்கரன் பகை நீசத்தில் நிற்க அதன் பலன் கண் ஊனமாகும், மாதிரிக்கு பீடை காட்டும், கன்றுகாலி உடைமை பொன் இவைகள் சேதமாகும், நிலைத்து எண்ண முடியாது சண்டை நேரம், இருப்பிடம் விட்டேக செய்யும் மண்மனை சோரம் இவைகளால் வழக்கு நேரும், விவாக பெண்ணானவள் வேறொருவனை நாடி பிரிந்து போவாள். ஆகவே சூரியன் முதல் சுக்கரன் வரை பலன் போட்டுட்டுக்கிறது. இன்னும் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இருக்கு. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதவருடன் மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.